வாங்கிட்டேன். நான் இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கேன். நான் இப்போ ஷிஃப்டான பிளேஸில் பார்த்தீங்கன்னா பெட்டு எதுவுமே நான் இப்போ வச்சுக்கல, நான் சும்மா கீழே தரையில் தான் ஸ்லீப் ஆகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக ஸ்லீப்பில் எனக்கு நிறையாவே டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இந்த சொன்ன தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். பேக் ஸ்வெட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். இந்த ஸ்லீப்பில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால என்னோட மென்டல் ஹெல்த்துமே ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தது. சரி ஓகே, ஓரளவுக்கு பட்ஜெட்டில் ஏதாச்சும் நல்ல மேட்ரஸ் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த லேட்டக்ஸ் மேட்ரஸ்லாம் ரொம்பவே ட்ரெண்டாக இருந்தது. எங்கே பார்த்தாலுமே லேட்டக்ஸ் மேட்ரஸ்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. சரி ஓகே, லேட்டக்ஸ் மேட்ரஸில் ஏதாச்சும் நல்ல மேட்ரஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணும்போது வேக்ஃபீட்டோட எர்கோடெக் எக்கோ லேட்டக்ஸ் மேட்ரஸ் உங்களுக்கு ஒரு பிரீமியமான மேட்ரஸ் வேணும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் லேட்டக்ஸில் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மேட்ரஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மேட்ரஸோட பேர் வந்து வேக்ஃபிட் எர்கோடெக் எக்கோ லேட்டக்ஸ். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இந்த மேட்ரஸோட பேர் தான் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, எர்கோடெக் எக்கோ லேட்டக்ஸ் கிளாசிக் மேட்ரஸ். இந்த மேட்ரஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அழுக்காக இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அதுக்கான ரீசன், நான் இந்த மேட்ரஸை 20 டேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூவே அப்லோட் பண்ணுறேன். 20 டேஸ் யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு இந்த மேட்ரஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு லேட்டக்ஸ் மேட்ரஸ். இந்த மேலே வந்து 25 mm தூக்கம் சொல்லுவாங்க. இங்கே மேலே ஒரு லேயர் இருக்குது, கீழே ஒரு லேயர் இருக்குது. இது மேலே வந்து 25 mm தூக்கம் சொல்ல லேட்டக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால தான் இது லேட்டக்ஸ் மேட்ரஸ்னு சொல்கிறோம். அது 100% நேச்சுரலான லேட்டக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபார்ம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணல, இன்னொரு கீழே ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. இந்த லேயர்னால தான் உங்களுக்கு பாடி டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்குது, வெயிட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுது. அதனால தான் ஒரு சைடு நீங்கள் ஏறி குதிச்சா கூட இன்னொரு சைடு எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கும்ல, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ண முடியும். கீழே ஒரு லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லேயர் வந்து எக்ஸ்ட்ரா ஃபார்ம்னட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த மேட்ரஸ் வந்து நல்லா ப்ரீமியமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. லேட்டக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு முதுகு பின்னாடி ஸ்பைன் இருக்குல்ல, அதுக்கேற்றாப்புல இந்த மேட்ரஸ் உங்களுக்கு அலைன் ஆகிக்கும். அதனால் தூங்கும் போது நல்லா சப்போர்ட்டிவாகவே இருக்கும். இந்த மேட்ரஸில் நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண விஷயம் இதோட கம்ஃபர்ட் தான். இதோட கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் பெட்டெல்லாம் ரொம்ப நாள் பிடிச்சிருந்தா அதில் டஸ்ட்டு உள்ளங்க அதிகமாக போகிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மூட்டைப்பூச்சியெல்லாம் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நான் நிறையாட்டே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மேட்ரஸில் உங்களுக்கு அதெல்லாம் வரவே வராது. லேட்டக்ஸ் யூஸ் பண்ணும் போது இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். டஸ்ட் எதுவும் போகாமல் இருக்கவும் ஒரு இது கவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இந்த கவர் இருக்குது. இந்த கவரை நம்ம வாஷ் பண்ணிக்கவும் முடியும். மிஷின் வாஷ் யூஸ் பண்ணி இந்த கவரையும் நம்மளால் வாஷ் பண்ணிக்க முடியும். தனியாக எடுத்து நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு இந்த கவரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க தொல்லையே இதில் கிடையாது. ஈஸியாக வாஷ் பண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமான விஷயம், நான் பெட்டு யூஸ் பண்ணும்போது, நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பெட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். படுக்கும்போது கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். அது கூலிங்கான ஒரு இடத்துக்கு ஹீட்டான பெட்டு ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் மற்றபடி நம்ம கிளைமேட்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கிளைமேட் வந்து நல்லா ஹீட்டான கிளைமேட்டு. இதுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீட்டெல்லாம் ரிடியூஸ் பண்ணுற மாதிரி மேட்ரஸ் இருந்தால் தான் நல்லா பெட்டராக இருக்கும். இந்த மேட்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹீட் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும், ஓரளவுக்கு நல்லா கூலிங்காகவே இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக பெட்டில் படுக்காததுக்கு ரீசனே அது ஒரு மாதிரி ஒரு ஹீட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த மேட்ரஸில் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை. அதுவே எனக்கு இந்த மேட்ரஸில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, மற்ற மேட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா மற்ற ஒரு லேட்டக்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி இவங்களோட பிராண்ட் போட்டு விற்பாங்க. ஆனால் வேக்ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களே ஓன் ஃபேக்ட்ரியில் தான் இந்த மேட்ரஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு ப்ரைஸுமே கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா மற்ற அவுட் சோர்ஸ் பண்ணி இவங்க எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. டேரெக்டாக ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வேக்ஃபிட் ஒரு புது பிராண்டோ அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் மேட்ரஸ்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆன்லைன்லேயே அதிகமாக சேல் ஆகிறல நம்பர் ஒன் பிராண்ட்னா அது வேக்ஃபிட் தான். வேக்ஃபிட் வந்து ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். இவங்கள்ட்ட 2 மில்லியன்ஸ்க்கு மேலே கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆன்லைனில் சேல் ஆகிற மேட்ரஸில் 1/3 வேக்ஃபிட் மேட்ரஸ் தான் சேல் ஆகுது. 2.5 lakhs மேலே கஸ்டமர்ஸ் இந்த மேட்ரஸ்க்கெலாம் 4 ஸ்டாருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளான பிராண்ட் தான் வேக்ஃபிட். வேக்ஃபிட் சைட்லேருந்து இந்த லேட்டஸ் மேட்ரஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி மேட்ரஸ். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மேட்ரஸ் வந்து பெஸ்ட் இன் கிளாஸாக மட்டும் இருக்கக்கூடாது. அதோட இப்போ நிறைய பேருக்கு சில அலர்ஜி ப்ராப்ளம்லாம் வரும் பெட்டெல்லாம் யூஸ் பண்ணும் போது.
சில பேருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த வேக்ஃபிட்டோட லேட்டக்ஸ் மேட்ரஸில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி தான் வேக்ஃபிட் சைட்லேருந்தே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்ஃபிட் மேட்ரஸ் எல்லாத்துலேயுமே திக்னஸை நீங்களே கூட சூஸ் பண்ணிக்கலாம். 5 inches to 10 inches வரைக்கும் திக்னஸ் உள்ள மேட்ரஸ் எல்லாம் இவங்ககிட்ட இருக்குது. உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் எந்த திக்னஸ் உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை கூட செலக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 100 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. நீங்கள் 100 days வரைக்கும் இந்த மேட்ரஸை யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலாட்டினா நீங்கள் தாராளமாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு குவெஸ்டினுமே வேக்ஃபிட் சைட்லேருந்து கேட்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்களோட மெயின் ஃபோக்கஸு கஸ்டமர்ஸ் தான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்தளவு கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்குன்னா தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே இந்த மேட்ரஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ரஸ்க்கெலாம் 15 வருஷம் வாரண்டி தராங்க. இல்லை இந்த மேட்ரஸ்லாம் ஆன்லைனில் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஆஃப்லைனில் போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இவங்கள்ட்ட இந்தியா ஃபுல்லாகவே 92 stores மேலே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நியரில் வேக்ஃபிட் ஸ்டோர் எங்கே இருந்தாலுமே அங்கேயே போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். வேக்ஃபிட் அவங்களோட ஓன் வெப்சைட்லேயே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்களோட ஓன் வெப்சைட்லேயே இந்த மேட்ரஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இவங்களோட வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்ரஸ்ஸு எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமான ஒரு ஃபீலாக இருந்தது. நான் சொன்ன மாதிரியே எனக்கு படுத்தா அந்த ஹீட்டாக இருக்க மேட்ரஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஹீட்லாம் ரொம்ப லோவாக ஜென்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி மேட்ரஸ் தான் எனக்கு பிடிக்கும். அது இந்த மேட்ரஸில் எனக்கு கிடச்சிது. அதனால தான் நான் இந்த மேட்ரஸே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் 20 days யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூவை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வேக்ஃபிட்டில் மேட்ரஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா, எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோடய பர்சனல் யூசேஜை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ரஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.